தமிழ் நாலேஜ் கெமிஸ்ட்ரியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற மெக்கானிசம் வந்து ஆல்டால் கான்டன்சேஷன். இந்த ஆல்டால் கான்டன்சேஷன் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆல்டால் கான்டன்சேஷன் நடக்கணும் அப்படின்னா நம்ம காம்பவுண்டில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஆல்டால் கான்டன்சேஷனை காட்டுறது ஒரு ஆல்டிஹைடாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கீட்டோனாகவும் இருக்கலாம். ரைட், இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்டிஹைடை வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபெமிலியரான ஆல்டிஹைடு எடுத்துக்க போகிறோம், அசிட்டால்டிஹைட் CH3CHO. இதுதான் அசிட்டால்டிஹைட். இது கூட இன்னொரு மாலிகுலர் அசிட்டால்டிஹைடை சேர்க்க போகிறோம், CH3CHO. அந்த CH3-ஐ இப்படி பிரித்து காமிச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு பேஸை சேர்க்க போகிறோம். நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக வேறு பேஸையும் பயன்படுத்தலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தலாம், பேரியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ஒரு பேஸ் வந்து நமக்கு பயன்படுத்தணும். அப்போ இது வந்து ஒரு பேஸ் கேட்டலைஸ்டு ரியாக்ஷன். அதாவது இங்கே வந்து கேட்டலிஸ் வந்து பேஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, சரிங்களா? இப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே போய் சேரப்போகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH3CHOH CH2CHO. அது அப்படியே எழுதியிருக்கோம் பாருங்கள், CH3 அப்படியே இருக்குது, இந்த CH இங்கே எழுதியிருக்கிறேன், இந்த ஓ இந்த ஹெச்சும் சேர்ந்து OH ஆகிடுது, ரிமைனிங் CH2CHO. ஸோ இது இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் ஆல்டால். இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசமை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெக்கானிசம் இது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அஸ்டாலிகேட் மாலிகுலை எடுத்துக்க போகிறேன். இப்போ அஸ்டாலிகேட் மாலிகுல், அஸ்டாலிகேட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், CH3CHO. இப்படி எழுதலாம், CH3CHO. இங்கே வந்து பேஸான கேட்டலிஸ்ட்டு, அப்போ சோடியம் ஹைட்ராக்சைலேருந்து OH-. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாமல் போக போகுது, இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. இப்போ ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாமல் போனால் H+, இந்த H+ இந்த OH- சேர்ந்து என்னமாக போய்டும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டராக வெளில போய்டும், H2O வெளில போய்டும். அப்போ இந்த பாண்ட் பேர் இதோடைய லோன் பேராக மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும்னாக்கா, CH2CHO. இது மேலே ஒரு லோன் பேர் கிரியேட் ஆகும். அப்போ இது மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இதுக்கு பேர் கார்பானயான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கார்பானயான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் நம்முடைய ஸ்டெப் 1, மெக்கானிசத்துடைய ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உண்டாகிற கார்பானயான் இன்னொரு அசிட்டால்டிஹைட் மாலிகுலை போய் அட்டாக் பண்ண போகுது. அதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அசிட்டால்டிஹைட் மாலிகுல் CH3CHO பிளஸ் இந்த கார்பானயான் இங்கே வந்து சேரப்போகுது, CH2CHO-. இப்போ இது என்ன பண்ண போகுது, இந்த கார்பானயான் இந்த எலக்ட்ரானை வந்து பயன்படுத்தி இந்த கார்பன் கூட பாண்டை ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆல்ரெடி இந்த கார்பனுக்கு வந்து 4 பாண்ட் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இது 5வது பாண்ட் ஆகிடும். 5 பாண்ட் வந்தால் கார்பன் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் நோக்கி ஷிஃப்ட் ஆகிடும். நமக்கு பொதுவான விஷயம் என்ன தெரியும்னா, ஆக்சிஜன் மேலே எப்போவுமே 2 பாண்ட் பேரும் 2 லோன் பேரும் இருக்கும். இந்த ஆக்சிஜன் மேலே தேவைப்பட்ட நம்ம இந்த லோன் பேரை காமிச்சிக்கலாம். சரி, இப்போ இது இங்கே வந்து சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, CH3CH CH2CHO இங்கே வந்து சேரப்போகுது, CH2CHO. இந்த பாண்ட் எங்கேருந்து வந்தது, இந்த லோன் பேர் வந்து இங்கே பாண்ட் பேராக மாறியாச்சு. ஆக்சிஜன் மேலே O1, 2, ஆல்ரெடி 2 லோன் பேர் இருக்கு, இந்த பாண்ட் பேர் 3வது லோன் பேராக மாறிடும். இப்போ இந்த ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம எழுதின மெக்கானிசம் சரியாக தப்பான்னு நம்ம எல்லா ஸ்டெப்லேயுமே செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இது நெகட்டிவ், இது நியூட்ரல். அப்போ இந்த சைடில் ஓவரால் சார்ஜ் நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது நியூட்ரல். ஸோ இங்கேயும் ஓவரால் சார்ஜ் நெகட்டிவ். அப்போ நம்ம எழுதின மெக்கானிசம் கரெக்ட். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இது நியூட்ரல், இது நெகட்டிவ். நியூட்ரலும் நெகட்டிவ் சேர்ந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 2. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெப் 3.
ஸ்டெப் த்ரீல ஜென்ரலாக என்ன ஆகும்னா, நம்ம போட்ட கேட்டலிஸ்ட் வந்து வெளியில் வரணும், ரீஜென்ரேட் ஆகணும். அப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் டூவில் நம்ம எழுதின மாலிக்யூல் இது தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இங்கே பார்த்துக்கலாம். அதாவது இந்த மாலிக்யூலை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போன வாட்டர் மாலிக்யூல் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மாலிக்யூலை நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த வாட்டர் மாலிக்யூல் இங்கே சேரப்போகுது, H2O HOH எழுதலாம். இந்த பாண்ட் வந்து இப்படி உடைய போகுது, இது வந்து பாண்டோட போக போகுது. பாண்டோட போனால் மைனஸ், பாண்ட் இல்லாமல் போனால் ப்ளஸ். ஸோ இந்த ஹெச் ப்ளஸ் வந்து இந்த ஆக்சிஜன் மேலே இங்கே சேரப்போகுது. இந்த ஆக்சிஜன் மேலே பார்த்தீங்கன்னா மூணு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த மூணு லோன் பேரில் ஒரு லோன் பேரை இந்த ஹைட்ரஜன் பயன்படுத்தி பாண்டை ஃபார்ம் பண்ணிக்க போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இருக்க போகுது, CH3 CH CH2 CHO. இங்கே வந்து OH தேவைப்பட்டால் இந்த லோன் பேரை இங்கே நம்ம காமிச்சிக்கலாம். இங்கே அது தேவையில்லை, நான் சும்மா காமிச்சிருக்கேன். அப்போ இந்த OH என்ன ஆகிடும், OH மைனஸ் தான் வெளியில் போயிடும். அப்போ நம்ம போட்ட அந்த பேஸ் இருக்கு இல்லையா, பேஸ் கேட்டலிஸ்ட், அந்த கேட்டலிஸ்ட் வந்து ரீஜென்ரேட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஆல்டால் கான்டென்சேஷனில் ரெண்டுமே ஆல்டிகைடு வச்சு நம்ம ரியாக்ஷன் பார்த்தோம். ரெண்டுமே கீட்டோன் வச்சு நம்ம ஆல்டால் ரியாக்ஷன் எழுதலாம். இப்போ அடுத்தது கிராஸ்ட் ஆல்டால். கிராஸ்ட் ஆல்டால்னா என்ன, கிராஸ்ட் ஆல்டால்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஆல்டிஹைடு ப்ளஸ் கீட்டோன் எடுத்துக்கிட்டாலும் அது கிராஸ்ட் ஆல்டால் தான். அல்லது ஆல்டிஹைட் 1 ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு ஆல்டிஹைடு. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாலும் அது கிராஸ்ட் ஆல்டால் தான். அதாவது ரெண்டு ஆல்டிஹைடும் சேமாக இருந்ததுன்னா ஆல்டால், அல்லது ரெண்டு கீட்டோனும் சேமாக இருந்ததுன்னா அது ஆல்டால். ஒன்று ஆல்டிஹைடு ஒன்று கீட்டோன் எடுத்துக்கிட்டாலும் கிராஸ்ட் ஆல்டால் தான். இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது கிராஸ்ட் ஆல்டால் தான். அல்லது ரெண்டு டிஃப்ரெண்ட் கீட்டோன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது கிராஸ்ட் ஆல்டால் தான். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் மெக்கானிசம் நீங்களே எழுதலாம். தேங்க்யூ. அடுத்ததாக ஆல்ஃபா ஹைட்ரஜனை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர்த்துக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா என்னன்னே தெரியறதில்லை. பொதுவான விஷயம் ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆல்டிஹைட்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த ஆல்டிஹைட் குரூப்பு டைரெக்டாக அட்டாச் இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். இதுக்கு அடுத்த கார்பனுக்கு பேர் பீட்டா கார்பன். அதுக்கு அடுத்த கார்பனுக்கு பேர் காமா கார்பன். அதுக்கு அடுத்த கார்பனுக்கு பேர் டெல்டா கார்பன். அதுக்கு அடுத்த கார்பனுக்கு பேர் எப்சிலான் கார்பன். ஸோ எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டைரெக்டாக எந்த கார்பனில் அட்டாச்சாக இருக்குதோ அந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். சரிங்களா. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஆல்டிஹைடு எடுத்துக்கலாம், CH3 CHO அப்படின்னு ஒரு ஆல்டிஹைடு எடுத்துக்கிறோம். இது நமக்கு தெரியும் அஸ்டால்டிஹைடுன்னு. இங்கே இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மூணு ஹைட்ரஜனுக்கும் பேரும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு பேர். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆல்டிஹைடு இருக்குது, இதுக்கு பேர் ஃபார்மால்டிஹைடுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. சரிங்களா. இந்த ஹைட்ரஜன் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஒரு கார்பனில் அட்டாச்சாக இருக்கணும். அப்போ ஆல்ஃபா கார்பன் இருந்தால் தான் அதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ ஃபார்மால்டிஹைடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்றது இல்லை. அசிட்டால்டிஹைடில் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா. இது ஒரு டவுட்டு. ரெண்டாவது இன்னொரு மாலிக்யூல் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன மாலிக்யூல் எடுத்துக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்டிஹைட்லேயே இன்னொரு மாலிக்யூல் எடுத்துக்க போகிறோம். நம்ம உதாரணமாக பென்சால்டிஹைடு எடுத்துக்க போகிறோம். பென்சால்டிஹைடு. இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜனா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங்கு. ஸோ இங்கே அட்டாச் ஆயிருக்கு. இந்த பென்சீன் ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த கார்பன் மேலே ஹைட்ரஜனே இருக்காது, இப்படி தான் இருக்கும். சரிங்களா. அப்போது பென்சீன் ரிங்லேயும் இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அப்போது இதுலேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை.
ஸோ பென்சால்டிஹைட்லேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. சரிங்களா, அடுத்ததா தேர்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது இது. இப்போ இந்த ஆல்டிஹைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்னு கேட்டால், இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் எல்லாமே பீட்டா ஹைட்ரஜன். இது பீட்டா வச்சுக்கிட்டா இது பீட்டா டேஷ், இது பீட்டா டபுள் டேஷ்னு வச்சுக்கலாம். எதுக்காக பீட்டா பீட்டா டேஷ் பீட்டா டபுள் டேஷ்னு கொடுக்குறேன்னா, இதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக. இது பீட்டா, இது பீட்டா டேஷ், இது பீட்டா டபுள் டேஷ்னா மூணுமே பீட்டா கார்பன் தான். அப்போ இந்த ஒம்பது ஹைட்ரஜனும் பீட்டா ஹைட்ரஜன், இதுலேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இதுவும் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு காம்பவுண்ட். நான் சொன்ன இந்த ஃபார்மால்டிஹைட், பென்சால்டிஹைட், இந்த காம்பவுண்ட் இதுலெல்லாம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதனால இது எதுவுமே ஆல்டால் கான்டென்சேஷன் ரியாக்ஷனை காட்டாது. ஸோ நம்ம அதை மைண்டில் வச்சுக்கணும்.